Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து நம்முடைய முயற்சிகள் ஏன் வீணாகுது? சயப்பா சக்தியோட நம்ம ஏன் அதை வென்று முடிக்கல? ஏன் தொடர்ந்து சில நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து போகுது சில தோல்விகள் மூலமா? இதற்கு என்ன தடை? வெள்ளி சொன்னியோ அப்படின்ற ஒரு விஷயமா, இல்லை திருஷ்டியா, இல்லை வேறு ஏதாவதா, இல்லை கிரகங்களுடைய கோளாரா? இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த ஆடியோவை பார்க்க போகிறோம். கிரகங்களோட கோளாறு, பில்லி சூனியம், இதெல்லாம் தாண்டின சக்தி தான் நம்ம சாயப்பாவுடைய சக்தி. கடவுளை சக்தியை விட தாண்டின சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த நம்பிக்கையை நீங்கள் வைங்க, அதுதான் உண்மை. இது சும்மா வந்து அசட்டு நம்பிக்கை கிடையாது, குருட்டு நம்பிக்கை கிடையாது. கடவுளை தாண்டின சக்தி வேற எங்கேயாவது இருக்கா? அப்போ ஏன் இந்த கலியுகத்தில் இவ்வளோ பெரிய குழப்பம்? இது மனுஷனுடைய பேராசைக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் இந்த குழப்பமும், இந்த கண்ணீரும், இந்த துன்பமும், இந்த அவமானமும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் சரியான முறையில் வாழாமல் கெட்ட வழியில் வாழ்ந்ததால் தான் இத்தனை குழப்பத்துக்கும் இங்கே காரணமாக இருக்குது. அதனால தான் இந்த கலியுகத்தில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள், இவ்வளோ பெரிய கண்ணீர், இவ்வளோ பெரிய வேதனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நியாயாதிபதிகளும் இங்கே இருக்காங்க. அவங்க யாரும் சரியாக கண்ணீருக்கு தெரியலை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுளோட சக்தி பெருசு, ஏன் வந்து கடவுள் தண்டிக்க மாட்டேன்றாங்க தப்பு பண்ணுறவங்கள? அப்படின்னா தண்டித்தா என்னையும் தண்டிக்கணும், உங்களையும் தண்டிக்கணும். அப்புறம் இந்த உலகமே என்னவாயிடும்? சுட்டுகாடாக மாறிடும். இல்லை எல்லாரும் தப்பு பண்ணுறோமா? எஸ் 100%. அதில் என்னம்மா தவறான கருத்து இருக்க போகுது? எல்லாருமே தப்பு பண்ணுறோம். அதனால தான் இந்த உலகத்தில் இந்த பிறவியில் இந்த கஷ்டங்கள் நாம் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு யுகத்தில் 60,000 வாழ்ந்தாங்களாம் வயசு, 60,000 வருஷங்கள். ஆனால் இன்றைக்கி 120, 100, 60 ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, 60 வயசுலேயே நிறைய பேர் உயிர் வாழ்கிறதுக்கு முடியாமல் இருந்தாங்களாம் ஒரு காலத்தில். இப்போ மாத்திரை மருந்தால் எல்லாம் 80, 85 ஈஸியாக தாண்டுறதா ஒரு சர்வே சொல்லுது. அது எப்படி மெடிக்கலுடைய வசதியோடு தான் அந்த விஷயங்களே நடக்குது. அப்போது கடவுள் மருந்து மூலமாக ஒரு மனுஷனுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். மருந்து மாத்திரை இல்லைன்னா எத்தனை பேரோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், நினச்சி கூட பார்க்க முடியாது. குடும்பத்தில் ஒருத்தவங்களும் இருக்க முடியாது. பல வருஷமாக சுகருக்கு மருந்து சாப்பிட்றவங்க, பிபிக்கு மருந்து சாப்பிட்றவங்க, கிட்னிக்கு மருந்து சாப்பிட்றவங்க, கேன்சருக்கு மருந்து சாப்பிட்றவங்க, 30 வயசில் இருந்து மருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்போ மருந்தின் மூலமாக உதவுறார். மருந்துன்றது ஒரு மோசமான சைடு எஃபெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. மோசமான சைடு எஃபெக்டாக இருந்தாலும் வாட வைக்குதுன்றதுக்காக நாம் அதை ஏற்றுக்கிறோமா இல்லையா? அப்போ கலியுகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் யாரையும் கைவிடுவது இல்லை. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் கடவுள் மன்னிச்சுக்கிறார். ஏன்னா பரந்த மனசுக்கு சொந்தக்காரர் அவர் தான், மனுஷங்க கிடையாது. பெரிய சக்தி
அவரை தாண்டி எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த பில்லுக்கும் கிடையாது, எந்த சூன்யத்துக்கும் கிடையாது, எந்த திருஷ்டிக்கும் கிடையாது. அதனால தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பவரை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அந்த பவர் உங்களுக்கு இறங்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடை வந்தாலும் அந்த தடையை தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். அப்போ சில தடைகள் வருவதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து முயற்சிகள் செய்வது இல்லை. ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், தியானம் பண்ணணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் தொடர்ந்து நம்ம செய்கிறோமா? இல்லையே. தொடர்ந்து செஞ்சிருந்தா நிலைமை சரி பண்ணியிருக்கலாம். ஒரு மண்டலம் இதுதான் பழகக்கூடிய நாட்கள். அந்த ஒரு மண்டலத்தை நீங்கள் தவறாமல் உயிரே போனாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சபதம் எடுத்து நீங்கள் அந்த ஒரு மண்டலத்தை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அந்த ஒரு மண்டலத்தை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் 10 நாள் கிடப்பில் போடும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் கிடப்பில் போடும். இதனால தான் நம்மளுடைய தொடர் முயற்சிகள் வெற்றி அடைவது இல்லை. ஏன்னா தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுறது கிடையாது, அதனால தான் முயற்சிகள் வெற்றி பெறுவது இல்லை. நல்ல விஷயங்களை பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்க. பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் தான் அது வந்து நம்ம வசமாகும். ஆரத்தி எடுக்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வரணும், சச்சரிதம் படிக்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வரணும், ஏன் உதவி செய்கிறத கூட பழக்கத்துக்கு கொண்டு வரணும், கோவப்படாமல் இருக்கிறதும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும், எந்த தயக்கமும் இல்லாமல் வேலை நடக்கிறதும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும். சில பேர் தயக்கம் ஜாஸ்தியாக போயிடுது, தயக்கத்தை பார்த்து பார்த்து பயம். வாழ்க்கையில் சில திறமையான மனுஷங்க ஜெயிக்காமல் இருப்பதற்கு தயக்கம். இதை நம்ம கையில் எடுத்தால் ஜெயிப்பமா தோப்பமா? இது நமக்கு முடியுமா முடியாதா? இதை இப்போ தான் செய்யணுமா இல்லை அப்புறம் செய்யலாமா? அப்போ ஒருவித தயக்கம் கூட நல்ல விஷயங்களுக்கு தடையாக இருக்குது. அப்போ எது எதெல்லாம் தயக்கம் வருதோ அதை உடனுக்குடனே பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். 4 பேர்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குதுன்னா இமீடியட்டாக அந்த 4 பேர்கிட்ட போய் நீங்கள் பேசணும். இது மாதிரி எதெல்லாம் நீங்கள் வந்து வெக்கப்படுற மாதிரியோ, தலைக்குனிவு வர மாதிரியோ, வெக்கத்தால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணணும், 4 பேர் முன்னாடி ஏதோ ஒன்று பேசிடணும். அப்போ தான் அது பழக்கத்துக்கு வரும், இல்லைனா அது பழக்கத்துக்கு நிச்சயமாக வரவே வராது, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் ஸ்கூல் படிக்கும்போது யாருக்கிட்டையும் சரியாக பேசக்கூட மாட்டேன், ஒரு மாதிரி அசட்ட சிரிப்பு மாதிரி, ஒரு மாதிரி வாயை மூடிக்கிட்டே சிரிக்கிற மாதிரி. என்னடா சொல்கிற அப்படின்னா அப்பையும் சிரிப்பு தான், டே ஏதாவது பேசுகிறடானா அப்பையும் சிரிப்பு தான். அப்போ ஒரு அளவுக்கு பெரிய பையனாக மாற 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 இதெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியாது அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கூச்சங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை பார்த்தேன். 4 பேர்கிட்ட பேசும்போது கூச்சமாக இருக்குதா, உடனே 4 பேர்கிட்ட பேசு. ஒருத்தவங்க பாட சொல்லி ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறாங்கள, அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பாடிடு. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது, நமக்கு இருக்கக்கூடிய வெக்கம் அந்த திறமையை மறைச்சிடுது. பல பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாடு 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 அப்படின்னும்போது எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க, இவன் எப்போ பாடுவான், எப்போ பாடுவான், எப்போ பாடுவான். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ன ஆகுதுன்னா சட்டுன்னு ரெடியூஸ் ஆகுது. உங்கள் பாட சொன்னவொடனே நம்ம பாடிட்டேன்னா யாரும் உங்களை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அப்போ பாடு பாடுன்னு சொல்லும்போது நீங்கள் பாடாமல் இருந்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பாட வைக்கணுன்றது ரொம்ப குறியாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆகுது, எல்லாருடைய கவனமும் நம்ம பக்கம் வரும்போது நம்மளோட பாடல் பாட முடியாத அளவுக்கு தடுமாறுது இல்லையா? ஏன்னா கூச்சம் அங்கே பிடுங்கி தின்னுது இங்கே. அப்போ எல்லாத்தையும் பழக்கப்படுத்தணும். கூச்சமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உடனே நீங்கள் கையில் எடுக்கணும். அதில் வெற்றியோ தோல்வியோ தனியாக ஒதுங்கி இருக்கிறத தாண்டி தோல்விகள் ஒன்றும் பெருசு கிடையாது. நிறைய பேர் தோல்விகள் வந்துடும் சொல்லி ஒதுங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒதுங்கியிருக்கீங்க பாருங்கள், அதுதான் ஆபத்து. தோல்விகளை கூட நீங்கள் சரி பண்ணிடலாம்,
அது மூலமாக நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒதுங்கி இருக்கீங்களே, அப்போ எப்போ நீங்கள் அந்த லைஃபை கற்றுக்க போகிறீங்க? சாயப்பாவுடைய அருள் இருந்தும் சாயப்பா உங்களோட கைகளை பிளஸ் பண்ணியும் ஏன் நம்ம தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எல்லாத்தையும் ஒரு சர்டன் ஸ்டேஜில் மூடுவிழா பண்ணிடுறோம். ஆரம்பிக்கிறோம், நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும், நல்லா உழைக்கணும், நல்ல முயற்சிகள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு லிஸ்ட் மேலே லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஆனால் அந்த லிஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை கூட நாம் ஃபாலோ பண்ணுவது இல்லை. தொடர்ந்து எனக்கு ஒரு சாயராம் சொன்னாங்க, ஒரு வாரம் ஃபாலோ பண்ண, அதனால் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் 42 சம்திங் சொன்னாங்க, 42 வருஷமாக பிறந்ததில் இருந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, அது பழகிடுச்சு, அப்போ 7 நாளில் நீங்கள் வந்து மாறியிருக்கீங்க, எனக்கு என்ன டெவலப் ஆகலைன்னா, அப்போ 42 வருஷம் அது ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மண்டலத்துக்கு கூட அந்த டைம் கொடுக்காமல் 7 நாளில் நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்கும்போது தான், அப்போ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், எத்தனை நாள் இந்த முயற்சிகள் செய்யணுன்றாங்க. நம்ம எல்லாம் கணக்கு வச்சு தான் பார்க்குறோம் இல்லை, தொடர்ந்து இத்தனை நாள் செய்யுங்க, இத்தனை வாரம் செய்யுங்க, இத்தனை மாதம் செய்யுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 2 வாரம் தொடர்ந்து செய்யுங்கம்மாண்ணா, அந்த 2 வாரம் எப்படி செய்வாங்கன்னா, அந்த நாட்களை ஓட்டணுன்றதுக்காகவே செய்வாங்க, கடமைக்குன்னு செய்கிறது. அந்த கடமையை அனுபவித்து செய்யணுன்ற தாட்டு இல்லை, கடமைக்குன்னு செய்யும்போது என்ன ஆகும், மனசில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது விளங்குமா? மனசில் ஈடுபாடே இல்லை. அப்போ உங்களோட கடவுள்கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனை கூட ஒரு பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்யும்போது அந்த கடமையை நீங்கள் ஏதோ ஒரு கணக்குக்காக நீங்கள் செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இத்தனை நாள் செஞ்சால் என் வாழ்க்கையில் டெவலப் ஆகிடுவாங்க, அதனால் 21 நாள் நான் வந்து விளக்கேற்ற போகிறேன், 21 நாள் எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட போகிறேன், 22வது நாள் நான் பெருசாகிடுவேன்னா கண்டிப்பாக ஆக முடியாது. உங்களுக்கு என்னென்னா, தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பழக்கத்துக்கு வரணும், அதை நீங்கள் அனுபவித்து பண்ணணும். அப்போ அனுபவித்து பண்ணக்கூடிய யாருமே என்ன பண்ணுவாங்க, இத்தனை நாளில் நான் வந்து செய்யணுமா அப்படின்ற கேள்விகள் நிச்சயமாக எழுப்பவே மாட்டீங்க. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் நம்ம பண்ணுறோம் இல்லை, எல்லாத்துலேயும் அவசரம். அதாவது இன்றைக்கி நான் விதைச்சிட்டேன்ப்பா, நெல்லை போட்ட, விதைச்சிட்டேன், எப்போ அறுவடை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நைட்டு விதைச்சிட்டேன், காலையில் அறுவடைக்கு போகிறேன், சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் சிரிப்பானா சிரிக்க மாட்டானா? அவன் சிரிக்கிறது இவன் பார்த்து சிரித்தான் அப்படின்னா யார் பைத்தியக்காரன்றது தெரிஞ்சிருமா? ஏன்னா விதைச்ச உடனே அறுவடைக்கு சாக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அறுவடை பண்ணுறதுக்கு, சோறு வைக்கிறதுக்கு, அடுத்த நாள் பொங்கி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வைக்கிறோம், நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கும், தட்டில் பொங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது நடக்குமா? அதே மாதிரி தான் சில விஷயங்களுக்கு பொறுமை தேவை. ஏன்னா நம்ம ரத்தத்தில் ஊறின சில தீய பழக்கங்கள் மெதுவாக தான் விலகும். நான் தீய பழக்கங்களை அத்தனையும் வென்றுட்டேன், நான் இனிமேல் சந்தோஷமாக தானே இருப்பேன், என்கிட்ட என்ன தீய பழக்கங்கள் இருக்குதுன்னு ஒரு நாளில் நம்ம வந்து டம்பட்டோ அடிக்கிறோம். அது வந்து என்ன ஆகுது, அடுத்த 4 நாள் 5 நாள் தான் செய்கிறோம், மறுபடியும் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வந்துடுறோம். இங்கே தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். அப்போது தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்லுன்னா, ஒவ்வொரு அடிக்கும் அனுபவத்தை எதிர்பாருங்கன்ற வெற்றி இறைவன் கொடுக்கறது, அது எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாரு.
அப்போ நம்ம பண்ணக்கூடிய உழைப்பெல்லாம் வீணா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த உழைப்பும் வீண் ஆகவே ஆகாது. ஒரு மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் இருந்து உங்கள் பாவ புண்ணிய கணக்குகள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு செயல்கள் மூலமாக தான் உங்கள் உழைப்புகள் இங்கே வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்றது கிடையாது. இது வந்து ஆண்டவனுடைய கணக்கு புத்தகம். இந்த ஆண்டவனோட கணக்கு புத்தகத்தில் என்ன இருக்கும்னா, உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோ அதுவே உங்களோட பலன்களை குறிக்கும். ஒரு மனுஷன் நல்லா இருக்கட்டும்ப்பா, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு இல்லாதது அவனுக்கு கிடைக்கும்போது அதை விட பெரிய சந்தோஷம் எது? எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய புண்ணிய கணக்கு அதிகம். இது எப்படி அதிகமாக இருக்குதோ அதே மாதிரி பாவ கணக்கும் அதிகம். எனக்கு கிடைக்காதது இவனுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் அவனுக்கு நிரந்தரமாக இருக்காது, யாராவது ஒருத்தவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இந்த புண்ணிய கணக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததோ அதே மாதிரி கணக்கு தான் பாவ கணக்குக்கும் வரும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, பொறாமையின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த பொறாமைக்கு வடிவமே இன்றைய கால மனிதர்கள் தான். அப்போ இந்த காலைய மனிதர்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே அவங்கக்கிட்ட அந்த பொறாமைன்ற விதையை விதைக்கிறோம். எப்படி விதைக்கிறோம்? என் பையன் நல்லா படிக்கணும், என் பையன் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், என் பையன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும், என் பையன் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ உங்கள் பையன் ஃபஸ்ட்டு வரணும்னா இன்னொரு பையன் செகண்ட் வரணும். இங்கேயே நீங்கள் பொறாமை விதைச்சிட்டிங்களா? இது வந்து நல்லதுக்கு நினைக்கிறீங்களா? நாளைக்கு என்ன ஆகும், உங்கள் பிள்ளை செகண்ட் ரேங்கில் வந்தால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தைக்கிட்ட அன்பாக பேசும்னு நினைக்கிறீங்களா? அக்கறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உதவி செய்யும்னு நினைக்கிறீங்களா? அது துன்பத்தில் வந்து ஆறுதல் சொல்லும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லாது. ஏன்னா நீங்கள் வந்து ரேங்க் வச்சுட்டீங்க, நீ ஃபஸ்ட் ரேங்கில் தான் வரணும், உன்னை தாண்டி வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விதைச்சிட்டீங்க. ஏன்னா உங்களை அப்படி விதைச்சிட்டாங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்களை விதைக்கிறீங்க. அப்போது இந்த உலகம் பொறாமையின் உச்ச வடிவமாக இருப்பது அப்படின்றது இதுதான் மிகப்பெரிய சான்று. எங்கிட்ட ஒரு சாயராம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, என் பையன் வந்து நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாகி நான் வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பான விஷயங்கள். பையனுக்கு என்ன வருதோ அதுதான் வரும், அதை தாண்டி வரலை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேனே, டென்த்தில் நான் மார்க்கு எல்லாருக்கும் தெரியும், 500 மார்க்குக்கு 261. இந்த மார்க் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி ப்ளஸ் டூவில் 714 714 out of 1200 இப்படி தான் நான் பண்ணேன். பட் எங்கேயோ தோற்று போகலை, வேலைக்கு அப்படின்றது போகலை. ஏன்னா அதை தாண்டின ஒரு திறமை இருக்குது. நல்ல வேலை மற்ற அம்மாக்கள் மாதிரி நம்ம அம்மாக்கள் இங்கே ஃபோர்ஸ் பண்ணலை, இதை படி அதை படி, ஃபஸ்ட் ரேங்க் வாங்க செகண்ட் ரேங்க் வாங்கினா அடி விழும் உதவிடும் எதுவும் சொல்லலை, உனக்கு என்ன வருதோ அதை படினாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீடம். நான் ஒரு டிகிரி முடித்தேன், ஒரு அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில். அது எனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னு அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நிப்பண்ணியம் அப்படின்னாங்க. நமக்கு பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் அடிபட்டு அனுபவத்தை கற்றுக்கிட்டு இது 2வது பிறப்பு சாய்ப்பா வந்ததுக்கப்புறம். ஸோ கெட்டு போகலை, தோத்தும் போகலை, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ யார் மேலே பார்த்து பொறாமையும் படலை. ஒருவேளை வீட்டில் அம்மா வந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அவன் பார் எப்படி படிக்கிறான், இவன் பார் அப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பொறாமை உணர்வு வந்திருக்கும், நம்ம இப்படி ஒரு தொழில் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ பெரிய தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்து இதெல்லாம் ஒரு தொழிலா, நானா மனுஷனா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பயே சொல்கிறேனே, நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. க
கார் வாங்கினாதான் சந்தோஷம், சொந்த வீடு வாங்கினாதான் சந்தோஷம், இத்தனை பேர் வந்து பாராட்டினாதான் சந்தோஷம், எல்லாரும் நம்மளை புகழ்ந்தாதான் சந்தோஷம். சத்தியமாக கிடையாது. நான் எந்த கடவுள் மேலே வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். என் அன்பே சாயில் இருக்கக்கூடிய உறவுகள், என் உயிர், அந்த உறவுகளுக்கு மேலே கூட சத்தியம் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு திட்டினாலும் ரோஷம் வராது, புகழ்ந்தாலும் சந்தோஷமும் பெருசாக ஒன்றும் இல்லை. கிடைக்க எனக்கு ஏன்னா எல்லா கடவுள் கொடுத்தது. போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. எதாவது கொண்டு போக போகிறோமா? எதுவும் கிடையாது. இவ்வளோ பெரிய அன்பு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ எனக்கு இழப்புகள் அப்படின்றத பார்த்தா எதுவும் கிடையாது. எந்த இழப்பும் எனக்கு ஒன்றும் செய்யாது. எந்த இழப்புகளும் எனக்கு எதுவும் இல்லை. இழந்ததை விட பெற்றது பல மடங்கு. என்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டாங்க, அண்ணா நீங்கள் சொந்த வீடெலாம் வாங்கிட்டீங்களா? நீங்கள் கார்லாம் வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் வாங்கினா தானே வாழ்க்கை அப்படின்னு. எந்த அளவில் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் குறை சொல்லலை, யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க வாழ்ந்த முறை, அவங்க வளர்ந்த முறை, வளர்த்த முறை அப்படிப்பட்ட முறையாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்தால் கூட சாய்ப்பா விரட்டி விட்டுருவார் என்கிட்ட. அதுக்காக நான் சாய்ப்பாக்கு நன்றிகள் பல சொல்லுவேன். அதனால் எந்த கவலையும் எந்த கண்ணீரும் இல்லாத ஒரு வாழ்க்கை இங்கே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து முயற்சிகள் நம்ம செய்யணும். அந்த முயற்சிகள் செய்ய செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காத நிம்மதியும் நமக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தாமதமானாலும் அது நமக்கு கிடைக்காம போகாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுனாவே போதுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் நல்லா சூப்பராக செம்மையாக வாழ்ந்துடலாம். இன்று இல்லை, இன்றைக்கு தான் இல்லை, ஆனால் நாளைக்கு நமக்கு இருக்கே, நாளைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கு. அப்போ நான் இன்றைக்கு எதுக்கு நான் கவலைப்படணும்? அப்போ நாளைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இன்று சிறப்பாக இருப்பார்கள். நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை நாம் சிறப்பாக வாழவே முடியாது. இன்றைக்கி எந்திரிச்ச மாதிரி நாளைக்கு எந்திரிச்சணும்ப்பா, இன்றைக்கி ஆர்த்தி எடுக்கிற மாதிரி நாளைக்கு ஆர்த்தி எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு வந்து உங்களை நம்பாத வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? நீங்கள் தொடர்ந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் செய்வீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய மாட்டீர்களா? அப்போ உங்களோட நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு அதை அவநம்பிக்கையாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியுதா உங்களுக்கு? மனுஷன் நினச்சா முடியவோ முடியாதோ, ஆனால் கடவுள் நினச்சா முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நூற்றுக்கு நூறு இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு இடத்துல கூட குறையாது. எங்கிட்ட இன்னும் சில பேர் அக்கறையாக கேட்பாங்க, உங்கள் எதிர்காலம் எப்படி, எப்படியே இருந்துட முடியுமா, எப்படியே வந்து வாழ்ந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், அது அக்கறையால் கேட்குறது. ஏன்னா அந்த அக்கறை கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கோ எனக்கும் இருக்கோ. அப்போ நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னோடய எதிர்காலம் எப்படின்றது நான் கணிக்க முடியாதுல்ல. நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், அப்போ நாளைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். என்னோடய எதிர்காலத்தை முடிவு பண்ணுறது நம்ம சாயப்பா, அவர் என் எதிர்காலத்தை முடிவு பண்ணிட்டோம். நான் எப்படி தனியாக ட்ராவல் பண்ணணுமா, இல்லை வந்து வேறு ஒரு பார்ட்னர் மூலமாக ட்ராவல் பண்ணணுமா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தி எனக்கோ இல்லை எந்த மனுஷனுக்கோ கிடையாது, அது கடவுள்கிட்ட இருக்குது. அப்போ எதிர்காலத்தை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எதிர்காலத்தை நினைச்சோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழ முடியாதுன்ற உண்மை எல்லாருக்கும் புரியும். அப்படி இருந்தும் ஏன் நம்ம தேவையில்லாத சுமைகளை முதுகில் சுமந்து ஓடணும்? முதுகில் சுமந்து ஓடக்கூடிய சுமை எப்படி இருக்கும்? அது சுமையாக தானே இருக்கும். சுமையை தூக்கி வச்சுட்டு ஓடக்கூடிய ஓட்டம் ஈஸியாக இருக்குமா, இல்லை சுமையோடு வச்சுக்கிட்டு ஓடக்கூடிய ஓடுறக்கூடிய ஓட்டம் சுகமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள்.
அப்போ எதிர்காலத்தை சுமையாக நினச்சி நம்ம ஓடணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்போ எதிர்காலன்ற சுமையை தூக்கி வச்சுட்டு நம்ம ஓடணும் அப்படின்னா எல்லா காலத்துலேயும் எந்த பாரமும் இல்லாமல். ஒரு மூவியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடுவாங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் என்று காத்திருந்து பாரு ராஜா, அது மாதிரி அப்படி ஒரு சாங்கை பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாமே நம்ம. ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹீலர் பாஸ்கருடைய விஷயத்தை ஒரு ஆடியோ பார்த்தேன். அதில் ரொம்ப சூப்பராக ரொம்ப சிரித்த முகத்தோடு சொல்லுவார், சிவாஜி சாங்கை பார்க்காதீங்க, எம்ஜிஆர் சாங்கை பாருங்கள், எம்ஜிஆர் சாங்கை பார்த்தா தான் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்கன்னு. திடீர்னு பாருங்கள் எம்ஜிஆர் அவர்களோட சாங் எந்த அளவுக்கு வரும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, எவ்வளோ அழகான அற்புதமான சாங். ஸோ அது மாதிரி எப்பயோ நாளொரு பொழுதொரு மேனையாக நல்ல கான்ஃபிடென்ட்டான சாங்கை பாடிக்கிட்டே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக அற்புதமாக ஓடிட்டுருக்கலாம், எவ்வளோ சூப்பர் இல்லை வாழ்க்கை, எவ்வளோ அருமையானது இல்லை, எவ்வளோ அட்டகாசமான வாழ்க்கை இல்லை, எவ்வளோ சிறப்பான வாழ்க்கை இல்லை. மனுஷ பிறவியாக பிறந்திருக்குங்க, மானிட பிறவி இது அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுமா? போன ஜென்மத்தில் நம்ம பாம்பாக பிறந்திருக்கலாம், ஏன் பன்னியாக கூட பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ சூப்பரான பிறவியை எடுத்திருக்கோம், எவ்வளோ அழகு, எவ்வளோ அற்புதங்கள், எத்தனை விஷயங்கள் ரசிக்க வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது, எவ்வளோ காட்சிகள், எவ்வளோ மனசை தொடக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் ரசிக்க தெரியாத மனுஷனாக நம்ம வாழ்கிறதுக்கு வேஸ்ட் இல்லை. இதெல்லாம் ரசிக்க தெரியணும்ல, இயற்கையில் கடவுளை காணலாம்ல, இயற்கையை நம்ம நேசிக்கிறோமா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு மணி நேரமாவது சைலண்ட்டாக இருந்து படுக்குங்க. உங்களுக்கு மைண்டு செட் ஆகலையா, மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா, உங்கள் ஃபோனை தூக்கி எறியுங்க, தயவு செய்து ஃபோனை தூக்கி எறியுங்க, யாரு கூட பேசாதீங்க. ஒரு மணி நேரம் உங்களுக்கான வாழ்க்கை, நல்ல அழகான ஓய்வு, அதுக்கப்புறம் பாருங்க செம செம செம, இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் லைஃப். இது உங்கள் லைஃப் வந்து வாழ்வதற்கான வாழ்க்கை. நம்மளும் மோசம் போக வேண்டாம், யாரையும் மோசமாக்கவும் வேண்டாம், அது நாசமாக போயிடும் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு தான் நம்மளுடைய சாயப்பா நம்மளை தேடி வந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவர் பலவித யுத்திகளை நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்துகிறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லவ் பேர்ட்ஸ், அதில் வந்து வெள்ளைக்குருவி, அது பெண்ணு, அது குட்டி போட்டுச்சு, ஒரு மூணு குட்டி இருக்குது, அழகாக சூப்பராக இருக்கு. அந்த குருவிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய கால் வந்து ஏதோ சம்திங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, கால் வந்து சுத்தமாக முடியல, அது வந்து எப்பயுமே ஒரு ஒரு சின்ன ஒரு கிளையில் உக்காந்துருக்கும், அந்த கிளையில் கிளைனா சின்ன குச்சி மாதிரி வச்சுருக்கோம், அந்த குச்சிக்குள்ளே தான் அது உட்காரும், குச்சி மேலே தான் அது உட்காரும். ஆனால் அந்த குச்சி மேலே உட்காராமல் கீழே விழுந்தது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஏதாவது வந்து ரொம்ப முடியாமல் போயிடுமோ என்னமோ அப்படின்னு. சாயப்பா மேலே பாரத்தை போட்டேன், ஏன்னா நம்மளை மாதிரி அதுவும் ஒரு ஜீவன் தானே. பரமாத்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஒரு பெரிய காண்டாமிருகத்துக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போது காண்டாமிருகத்துடைய ஆத்மாவும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவும் ஒரு எறும்போட ஆத்மாவும் அவருடைய கண்ணுக்கு ஒன்றா இல்லையா? அப்போது அந்த குருவிக்கும் கண்டிப்பாக சாயப்பாவுடைய பிளஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். இப்போ அந்த குருவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஆனால் திடீர்னு அது புதுசு புதுசான விஷயங்கள்லாம் பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னா, அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெகிழ்வான விஷயம். அந்த கற்றுக்கிறேன் நான், ஒரு எறும்புக்கிட்ட கற்றுக்குறோம், எல்லாத்துக்கிட்டே கற்றுக்குறோம். ஸோ எல்லா விஷயமும் பாசிபிள். எப்படி வந்து சாயப்பா வந்து சில விஷயத்தை உணர்த்துறாரு, சில யுத்திகளை உணர்த்துறாங்கன்னு சொல்கிறல்ல. இப்ப
இப்போ சொன்னேன் இல்லையா, சாயப்பா நம்மளை தேடி சில யுத்திகளை கொடுக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி, புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த குருவி என்ன பண்ணுது, ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கால் டேமேஜ் ஆனதால் அது என்ன பண்ணுது, அந்த கூண்டோட மேலே இருக்கக்கூடிய இரும்பு கம்பியில் அதனுடைய வாய் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுட்டு தொங்குது. தொங்கிட்டு அந்த ரெண்டு காலையும் படபட பட படபடன்னு ஆட்டுது. அது ஏதோ வந்து எக்ஸசைஸ் பண்ணுது போல் நல்லா ஆட்டுது. நல்லா ஆட்டி கீழே பொத்துன்னு விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு உட்காருது. முன்ன இருந்த அந்த கால் வந்து நொண்டி அடிச்சு தான் நடக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடக்குது. அப்போ தான் தெரிஞ்சுது அது ஃபிசியோதெரப்பி பண்ணுது. அது கால் வந்து பலகீனமானதால் அதுக்கு உண்டான விஷயத்தை அது பார்த்து பண்ணுது. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ இதில் டெஃபினட்டாக வரும், அந்த வீடியோவும் கண்டிப்பாக அதில் வரும். அதை நல்லா டீப்பாக நோட் பண்ணி பாருங்கள், அது என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது உண்மையா இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சில படைப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும். ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகளை நம்ம என்றைக்கும் தட்டி பறிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல நாம் இருக்கோம். நம்ம வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்கான ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ கவலை, இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ கஷ்டங்களை நம்ம சுமக்கணும்? எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய நடக்கும்போது நம்ம எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கணும்? அப்போது வாழ்க்கையை ரசிக்க தெரியாத மனிதர்கள் தான் வாழ்க்கை வீணுன்னு சொல்லுவாங்க. ரசிக்க தெரிஞ்ச மனிதர்கள் இந்த வாழ்க்கை கிடைச்ச வரன்னு சொல்லுவாங்க. ஏழையோ பணக்காரனோ குடிசையில் இருக்கிறோமோ குடிசையில் இல்லையோ, ஆனால் அந்த வாழ்க்கை ரசிப்பதற்கான அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த மனுஷன் எறும்பு போல உழைப்பா. ஆனால் அந்த வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 10 மணி ஆனால் கொட்டாவி விடுவாங்க, காலையில் சாப்பிட்டவனையே படுத்து தூங்குவாங்க, மதியானம் சாப்பிட்டவனையே படுத்து தூங்குவாங்க, ஈவினிங் வந்து டீ குடித்தா கூட உங்களுக்கு தூக்கம் வரும், கொட்டாவி வரும். இதெல்லாம் இப்படிலாம் நமக்கு வருதுன்னா வாழ்க்கையை நம்ம சரியான முறையில் கொண்டு போகலன்னு அர்த்தம், தப்பு மேலே தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம், அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். சோம்பேறித்தனம் வந்ததால் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஆக்ரோஷமாக செயல்படலைன்னு அர்த்தம். ஆக்ரோஷமாக செயல்படலைன்னா நீங்கள் சுறுசுறுப்பு இல்லைன்னு அர்த்தம். சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க, ரைட்? எங்கே இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில் எதையுமே முயற்சி பண்ணாமல் நமக்கு திருஷ்டி வந்துட்ட மாதிரியும் பில்லி சூனியம் வச்ச மாதிரியும் வாழ்க்கையில் என்னோடய கால்களை கட்டி போட்டுட்டாங்க, என் கைகளை கட்டி போட்டுட்டாங்க, என் வாயை கட்டி போட்டுட்டாங்க, திறமையாக இருந்தால் நான் இன்றைக்கி திறமை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் என்னை ஏதோ என்னுடைய குடும்பங்கள் என்னை என்னென்னமோ செஞ்சிடுச்சு, என் மாமா அப்படி பண்ணாங்க, என் பெரியப்பா அப்படி பண்ணாங்க, என் சித்தப்பா அப்படி பண்ணாங்க, போகிற வர அத்தனை சொந்தங்கள் மேலேயும் நீங்கள் சேர்த்த வாரி 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 இறைச்சிக்கிட்டே உங்கள் காலத்தை அழகாக தள்ளிட்டீங்க. என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கலைனா எனக்கு திருஷ்டி வந்துடுச்சுன்னு அர்த்தமா, என் வாழ்க்கையில் என் திறமையை பயன்படுத்தாமல் நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேனே, இதுக்கு காரணம் யார்? என்னை ஏதோ செஞ்சிட்டாங்க, என்னை ஏதோ பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையில் என்னமோ பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க. இதை சொல்லி 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 சொல்லியே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், எதையும் செய்யாத ஒரு ஜடமாக போயிட்டோம்ல. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை எங்கே போச்சு? இப்போ வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போகலை, வாழ்க்கையை சரியான திசையில் நீங்கள் கொண்டு போகலை, இதுதானே காரணமாக அமைஞ்சிடுச்சு. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாட்டுக்கும் ஒரு திசையில் போயிட்டே இருக்கீங்க, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த திசையில் போகிறீங்க, எந்த பக்கம் கால்கள் போதோ அந்த திசையில் போகிறீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற திசை சம்மந்தமே இல்லாத திசை. அந்த திசையில் போனால் வெற்றியாக கிடைக்கும், தோல்வி தானே கிடைக்கும், சந்தோஷமாக கிடைக்கும், விரக்தி தானே கிடைக்கும்,
அப்போ நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் தவறுகள் யாரு? எக்ஸாக்டா நம்ம தான். நாம வாழ்க்கையில முன்னேறாம இருப்பதற்கு காரணம் யாரு? எக்ஸாக்டா நீங்க தான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா ஒருபடியா தொடர்ந்து செய்வது இல்லை. தொடர்ந்து செய்தீர்களா? ஆனால் இந்நேரம் வாழ்க்கையில் வரலாற்று சாதனை படிச்சிருப்பீங்க. தொடர்ந்து செஞ்சதால தான் அப்துல் கலாம் மனசில் இன்னைக்கும் நிற்கிறாங்க. தொடர்ந்து செய்வதால தான் நிறைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. முயற்சிகள் எடுத்தால் உழைக்கணும், உழைச்சி வரக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கணும், கற்றுக்கிட்ட அதை அனுபவிக்கணும். அடுத்தவனோட உழைப்பில் வந்து உக்காந்துட்டு குளிர்காயக்கூடாது. நம்ம உழைக்கணும், நமக்குன்னு ஒரு வரலாறை படைக்கணும், சாதனை படைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே உள்வாங்கணும். அதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு எப்பையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தானே சாயப்பா உங்க தோளில கையை போட்டுட்டு வாடா செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு உங்க தோளில கை போட்டுட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் வரணும்னு அவருக்கு ஆசை. ஆனா நீங்க எங்கேயும் செல்வது இல்லை. நீங்கள் செல்லக்கூடிய இடம் அவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் உங்கள் கூட கை கோர்த்து வரல. இதான் காரணம். அப்போ அவருடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா அவர் உங்ககிட்ட கை கோர்த்து நடப்பாங்க. வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மாற்றி எழுதக்கூடிய மிகப்பெரிய சக்தினை தான் நம்ம சாயப்பா. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு பில்லி சூனியா ஏவல் அது இது இந்த மாதிரியான நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்படியே இருக்க போகிறீங்களா, இல்லை இதை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து நின்று வரப்போகிறீங்களா? அந்த குருவியோட கதையை பாருங்கள். அந்த குருவியோட கதையை எகைன் வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் அது எங்கே வந்து மெர்ஜாக போகுதுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிவிடுவேன். சில இடத்துல இதாகும். மறுபடியும் அந்த வீடியோஸ் முடிச்சுட்டு அந்த வீடியோ எந்த நேரத்தில் வருதுன்றதை பாருங்கள். அதுவே அது டாக்டராகி அதுக்குடைய நோயை அதுவே தீர்த்து அதனுடைய வாழ்க்கையை வாழுதில்ல. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுது பார்த்தீங்கல்ல. அதை பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஒரு நம்பிக்கை பிறக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நேராக ஃபிசியோதெரப்பி இருக்கல, யார் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே போய் நிற்கிறோம். அவங்க தலையை எப்படி ஆட்டுனாங்க அப்படி ஆட்டுன்றாங்க, அதை பண்ணிட்டு வந்து உட்காடுறோம். அந்த குருவிக்கு யார் ஃபிசியோதெரப்பிஸ்ட்னு எனக்கு தெரியல. அந்த குருவி டாக்டருக்கு படிச்சுட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அதுவே, இது மட்டும் இல்லை, அத்தனை விலங்குகளோ அத்தனை மிருகங்களோ, நம்ம செல்ல பிராணிகள் கூட பாருங்களேன், நாய்களுக்கு காலில் வந்து அடிபட்டால் கூட இன்னும் கொஞ்ச நாள் அதுங்களே சரி ஆகிடுதுங்க. அதுங்க எந்த டாக்டர்கிட்டையாவது போயிட்டு கட்டு போட்டு கட்டிக்குதுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மை புரியும். ஐந்தறிவு படைத்த விலங்கு மிருகத்துக்கு இந்த அறிவு இருக்குதுன்னா ஆறறிவு படைத்த நமக்கு எவ்வளோ இருக்கணும்? எங்கே போச்சு, எங்கே வச்சோ, எங்கே தொலைச்சோ, யாராவது மறைச்சி வச்சுட்டாங்களா அத்தனையும்? யாராவது மறைச்சி வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம வச்ச இடம் நமக்கே மறந்து போயிடும். என்னோடய முக்கியமான விஷயங்கள் நான் தொலைச்சதுக்கு காரணம் நான் வச்ச இடத்துல நானே மறந்து போயிட்டேன். அந்த அறிவையும் நம்ம அப்படி தான் வந்து மறைச்சி வச்சிட்டோம். நம்ம திறமையும் மறைச்சி வச்சிட்டோம், நல்ல எண்ணத்தையும் மறைச்சி வச்சிட்டோம், ஒழுக்கத்தையும் மறைச்சி வச்சிட்டோம். அதனால் எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அது நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நமக்கு புரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதனால தான் இவ்வளோ சக்திகள் விரயமாகுது, தொடர் தோல்விகளுக்கும் காரணமாக அமைஞ்சிடுது. இனி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் ரசிப்போம். நல்ல முயற்சிகளை தொடர்ந்து எந்த விதத்திலையும் ஒரு தொய்வு ஏற்படாத மாதிரி மூன்றாவது ஆடலாக நம்மளை கண்காணித்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து சாய்பாக்கு பெருமை சேர்க்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா.